விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களது ராசி மிகவும் தனித்துவமான ராசி. மிகவும் நேர்மையாகவும் அதிகம் கோபப்படுபவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அதே நேரம் உங்களிடம் இருக்கும் நல்ல குணங்களும் அதிகம். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக பொருந்தும். அதே சமயம் தேல் போல கொட்டும் குணம் கொண்டவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மேலும் அதிக பழிவாங்கும் குணம் கொண்டவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இப்படி கோபத்தையும் குணத்தையும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களாகவே நல்லது எதுவும் நடக்கவில்லை. 100%-க்கு 90% பேர் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறேன் என்று தான் சொல்வார்கள். அப்படி சொல்லும் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி, இனி உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனி நல்ல காலம்தான். அதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். நமக்கெல்லாம் எங்கு நல்லது நடக்கும், நடக்காது என்று எதிர்மறை எண்ணத்தில் இருந்தால் உங்களுக்கு நடக்கப் போகும் நல்லது கூட நடக்காது. எனவே நேர்மறை எண்ணங்களை உங்களது மனதில் வளர்த்துக்கொள்ளுங்கள். இனி வரப்போகும் கிரக பெயர்ச்சி நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. எல்லா வழியிலும் சிறப்பான சாதகமான பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அடையப் போகிறீர்கள். காலநிலைகளும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. எல்லா வழியிலும் சிறப்பான சாதகமான பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அடையப் போகும் காலமாகவே இந்த கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள் அமையப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் இதுநாள் வரை உறவை இழந்து, நட்பை இழந்து, தொழிலை இழந்து, வேலையை இழந்து, பெயர் புகழ் என அனைத்தையுமே இழந்து கஷ்டங்களை மட்டுமே பல வருடங்களாக சந்தித்து வருகிறீர்கள். கடந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். எந்த விஷயத்திலுமே ஒரு முழுமையான வெற்றி கிடைத்திருக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் குறைவாகவே நல்ல விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படி நடந்த விஷயங்களும் பல தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்ட பிறகுதான் அந்த விஷயம் நடந்திருக்கும். 100%-க்கு 99% விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தான் போயிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி வாழ்க்கையை இழந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் மனநிறைவும் சந்தோஷமான வாழ்க்கையும் அமையப் போகிறது. 100%. இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்களிடம் உயிர் மட்டும்தான் என்றாலும் உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கை இழக்காமல் இருந்தால் போதும். இனி வரும் காலம் நீங்கள் இழந்ததை திரும்ப பெறும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது. இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக அமையப் போகிறது கிரக நிலைகளினால். எனவே உங்களது உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் மூலம் நீங்கள் நினைத்ததை அனைத்துமே நடக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில். இதனால் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் முற்றிலும் குறைந்துவிடும். இனி முழுமையான பலத்துடன் வெற்றி பாதையில் பயணம் செய்யப் போகிறீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களே. இனி உங்களது வாழ்க்கையில் வெற்றி என்பது நிலைத்திருக்கப் போகிறது. நீங்கள் செய்யும் செயலில் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் போதும். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவும் வெற்றி பெற்று தரக்கூடிய காலகட்டமாகவுமே அமையப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இழந்ததை திரும்பப் பெறும் காலமாகவும் இந்த காலகட்டம் 100% அமையப் போகிறது. உங்களிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு இழந்ததை அடையப் போகிறீர்கள். உங்களிடம் இப்பொழுது இருப்பது உங்களது உயிரும் உங்களது நம்பிக்கையும் மட்டும்தான். எனவே உங்களது நம்பிக்கையின் மூலம் உங்களது வருங்காலம் இனி நல்லதாகவே இருக்கப் போகிறது. இப்பொழுது கூட நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது, இனி எது கிடைக்கலன்னா கூட பரவாயில்லை, நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. நிச்சயம் இனி உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது, கவலை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களது செயலில் தெளிவு பிறக்கும், உங்களது முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் உங்களது உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைத்திருக்காது. இனி அந்த நிலை மாறப்போகிறது. உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவார்கள். இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இருப்பினும் அனைவரிடத்திலும் பணிவுடன் இருப்பதே இந்த காலகட்டத்தில் நல்லது. கடந்த கால அனுபவத்தையும் மறந்துவிட வேண்டாம், அத்தனையும் உங்களுக்கு ஒரு படிப்பினை. மேலும் உங்களுக்கு இதனால் வரை நிறைய பிரச்சனைகள் உங்களது கோபத்தால் தான் வந்திருக்கும், நன்றாக யோசித்து பாருங்கள். எனவே இனி வரும் காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலகட்டம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதனால் வரை நீங்கள் இழந்த உறவு, தொழில், வேலை, சொத்து, சுகம், மதிப்பு, மரியாதை, மன நிம்மதி கிடைத்து வாழ்வில் வெற்றியடையப் போகிறீர்கள். நன்றி.